கண்ணே பாப்பா, குழந்தைகளே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிரர் கியூப் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பார்க்க போலாமா? லாஸ்ட் வீடியோல எப்படி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லேயரை சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு இந்த செகண்ட் லேயர் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, அங்க கலர்ஸ் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நீங்க வந்துட்டு அந்த ஈக்குவல் சைஸை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணும். இப்ப மிடில் எல்லாமே ஒரே சைஸா தான் இருக்கும், நமக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாருங்க, எல்லாமே வந்துட்டு ஒரே இதா இருக்கு. இப்போ இது ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ட்ரிக் தான். இது டாப் லேயரா வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் லேயர் இருக்குல்ல, லாஸ்ட் லேயரும் செகண்ட் மிடில் லேயரும் நமக்கு இது ஒன்று தான் ஈக்குவலா இருக்கு. இந்த மிடில் லேயரும் ஈக்குவலா வர மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த பீஸ் இங்க வருமா இல்லைன்னா இந்த பீஸ் இங்க வருமான்னு செக் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இந்த டாப் ஆக்கிட்டு சும்மா ஒரு டேர்ன் பண்ணி பாருங்க. இங்க வராது, ஏன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்படி ரொட்டேட் பண்ணுங்க, இங்கேயும் வராது, ஸோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பீஸ் நம்மளால பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, மாத்திருங்க. ஸோ அடுத்து என்னன்னா, இன்னும் வேற ஏதாவது பீஸ் நம்ம செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த முடியல நான் எடுத்திருக்கேன், கடைசி லேயரை மட்டும் ரொட்டேட் பண்றேன். இது எதுவுமே ஈக்குவலாக இல்லை, ரொட்டேட் பண்ணிப்பதாச்சு. அடுத்த சைட் பார்க்கலாம், இதில் ஏதாவது ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, பட் இது இங்கே வருமா இல்லை இந்த பீஸில் வருமா செக் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இது டாப்பாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த பீஸ் எங்கே போகணும்? நம்ம ரைட் ஹேண்ட் சைட் போகணும். ஸோ இந்த பீஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகணும். ஸோ டாப் லேயர் சால்வ்டு, டாப் லேயர் டாப்பாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட் லேயரை. இப்போ இங்கிட்டு போகிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, பாட்டம் லேயரை இதுக்கு ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட், ஓகே, இப்போ இங்கே தானே போகணும், ஸோ அதை டவுன் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் இதை டவுன் ரொட்டேட் பண்ணாலும் இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, அப் ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த பீஸ் தான் இங்கே வரணும். ஸோ அதனால் இது பேக் டு த பொசிஷன். அது எப்படி எந்த பொசிஷன் வரனால, இதனால் அப்படியே நீங்கள் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு மேல இருக்கிற லேயர் மாறக்கூடாது, கரெக்டா? இப்ப எனக்கு இந்த லேயர், இந்த பாட்டம் வந்து இங்க போகணும். அப்ப என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டில்ட், ஒரு டேர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை டவுன் கொண்டு வந்துட்டு இதை பேக் கொண்டு வந்துட்டீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா, மறுபடியும் அப் உங்கள் லெஃப்டை அப்பு கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு பேக் டு த ஃபார்ம் கிடச்சி. இப்போ உங்களுக்கு இந்த லேயர் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஈக்குவலாக இருக்கா, இந்த இதுக்கு ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு கீழே இருக்கிற லேயரை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் இல்லை, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, பட் இங்கே போகாது, செட் ஆகாது, இந்த இடத்துல செட் ஆகாது. ஸோ இது கிடையாது. ஸோ இதில் செக் பண்ணி பாருங்கள், இதுவும் செட் ஈக்குவல் இல்லை, இதுவும் ஈக்குவல் இல்லை, இதுவும் ஈக்குவல் இல்லை, இதுவும் ஈக்குவல் இல்லை. ஸோ இந்த லேயரில் பார்த்தோம்னா, இதுவும் ஈக்குவல் இல்லை, இதுவும் ஈக்குவல் இல்லை, இதுவும் ஈக்குவல் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லேயரில் இது ஈக்குவலாக இருக்குது, இது இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இது எங்கே போகும்? இந்த சைடு தான் போகும். அப்படி போகும்போது பார்த்தோம்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைட், அதாவது இந்த பீஸ் வந்து லெஃப்ட் சைட் போகணும். அப்போ நம்ம என்ன, ஆப்போசிட்டில் டவுனை ரொட்டேட் பண்ணும். இது டாப்பை டாப்பாகவே ஆக்கிட்டு இதை டவுன் ரொட்டேட் பண்ணு. டவுனை வந்து என்ன பண்ணுவீங்க, ரைட்டுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இந்த லேயர் தானே மாறணும், அதனால் லெஃப்டை டவுனுக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். மறுபடியும் டவுன் என்ன பண்ணுவீங்க, சேம் ரைட்டுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை லெஃப்டை வந்து அப்புக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த இடம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இங்கே வரணும், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் டு லெஃப்ட்டு. இப்போ அங்கே எப்படி ஒரு சைட் டில்ட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு சைட் டில்ட் பண்ணுங்கள். இப்போ இதை டவுன் கொண்டு வந்துட்டு இதை லெஃப்ட் கொண்டு வந்துட்டு இதை பேக் அப் கொண்டு போனீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சா? ஸோ இந்த லேயர் சால்வ்டு, இந்த லேயர் சால்வ்டு, இந்த லேயர் மட்டும் சால்வ் ஆகலை. இங்கே சால்வ் ஆயிடுச்சுன்னா நமக்கு செகண்ட் லேயர் சால்வ் ஆகிடும். ஸோ ஈக்குவல் சைஸ் கொண்டு வாங்க. இது ரெண்டு இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இது ஆப்வியஸ்லி இங்கே போகும், இந்த இடத்துக்கு தான் போகும், கரெக்ட். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வரனால என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு வரனால டவுனை வந்து லெஃப்டை ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்மளோட ரைட்டை வந்துட்டு டவுன் ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ஒரு லெஃப்டை ரொட்டேட் பண்ணிட்டு டவுனை ரைட்டை வந்துட்டு அப்புக்கு ரொட்டேட் பண்ணிட்டு பேக் இந்த டவுனை வந்துட்டு ரைட்டுக்கு ரொட்டேட் பண்ணிட்டோம்னா இது வந்துருச்சு இந்த பிளேஸ்க்கு, பட் இது ஈக்குவலாக இருக்காது. ஸோ டில்ட் பண்ணிவிட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு டவுன் லெஃப்டை டவுன் பண்ணிட்டு இதை ரைட்டு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா, இதை அப் லெஃப்ட் அப்பு கொண்டு போயிட்டிங்கன்னா, நமக்கு மேலே இருக்கிற சால்வ், அதாவது ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு அப்படி சால்வ் ஆன மாதிரியே இருக்கும். நம்மளோட செகண்ட் லேயருமே என்னாச்சு, சால்வ் ஆயிடுச்சு. செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுல. என்ன பண்ணுவோம் வந்துட்டு,
first layer solve பண்ணதுக்கு first ஓட middle second layer ஓட middle உம் equal-ஆ தான் இருக்கும் வந்து solve பண்ணவனே அப்புறம் என்ன பண்ணுவோம் வந்துட்டு இந்த middle உம் அதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற ஏதாவது middles வந்துட்டு equal-ஆ வர மாதிரி shift பண்ணிட்டு அந்த shift பண்ண அந்த middle equal-ஆ இருந்துச்சுனா அதாவது second layer ஓட second middle உம் third layer ஓட middle உம் equal-ஆ இருந்துச்சுனா left வருமா right வருமா அந்த piece identify பண்ணும் suppose இப்ப right ல வர வேண்டியிருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் bottom-அ வந்துட்டு ஒரு left rotate பண்ணுவோம் இந்த ரைட்டை வந்து டவுன் ரொட்டேட் பண்ணுவோம் மறுபடியும் இந்த பாட்டமை வந்து மறுபடியும் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ரைட்டை அப் ரொட்டேட் பண்ணுவோம் மறுபடியும் இந்த பாட்டமை வந்துட்டு ரைட் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு டில்ட் பண்ணிட்டு இதை டவுன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பீஸை இங்கே கொண்டு வர ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் மேலே கொண்டு போனோம்னா லேயர் சால்வ் ஆகிடும் ரைட் பீஸ் வந்து ஈக்குவல் ஆகிடும் இப்போ லெஃப்ட் வேணும் என்ன பண்ணுவோம் வந்துட்டு பாட்டமை ரைட் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை டவுன் லெஃப்ட் டவுன் ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் பாட்டமை ரைட் ரொட்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் அப் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பாட்டமை லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டேர்ன் உள்ள ஒரு டில்ட் பண்ணிட்டு இதை டவுன் ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்து அப் ரொட்டேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் ஆகிடும் இந்த பீஸும் சால்வ் ஆகிடும் ஸோ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்துட்டு நம்மளோட செகண்ட் லேயர் சால்வ் ஆகிடும் என்ன குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இது பிடிச்சிருந்துச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ